நான் உங்க சென் டினு கொண்டு ஏன் பற்றி பார்க்கணும் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் நிகழ்ச்சி ஒரு நல்ல எதிர்பார்ப்பு போட இன்னைக்கு 3 மணிக்கு விஜய் டெலிவிஷனில் ப்ரீமியர் ஆக போக பூமிகா மூவி பற்றி ரிவ்யூ பண்ணப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமிகா இந்த மூவி பற்றி சொன்னால் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் தான் வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படங்க நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமிகா மூவி தான் வந்து அவங்களுடைய 25th மூவி. ஸோ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு வந்து எல்லாரும் மத்தியிலையும் வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து டேரக்டாகவே வந்து டெலிவிஷன் பிரீமியர் வந்து பண்ணாங்க. ஆல்ரெடி வந்து நாங்கள் ரொம்ப பிஸி, வெள்ளை யானை, அப்போ மண்டேலாம் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து டேரக்ட் பிரீமியர் ஆச்சு. அதில் இந்த பூமிகா மூவி வந்து இப்போ வந்து சேர்ந்துருது. அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும், இந்த மூவி இன்றைக்கி தான் 3 மணிக்கு பிரீமியர் ஆக போகுது சொல்லவே அப்போ எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேரத்தே வந்து மலேசியாவில் இருக்க 2 சேனல்ஸில் வந்து ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. ஒரு டிவி சேனல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ, அதில் வந்து நேற்று மத்தியானமே வந்து ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து வசந்தம் டிவி, வசந்த் டிவியில் வசந்தம் டிவி ஓகேங்களா, அதில் வந்து ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த வசந்த் டிவி வந்து அப்பப்போ நிறைய இடங்களில் வந்து இந்தியாவிலேயே வந்து அவைலபிளாக தான் இருக்கும். நேற்று வந்து 7 மணிக்கு வந்து ப்ரீமியர் பண்ணாங்க, பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது, ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களுடைய 25th ஃபிலிம், ஸோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா? மோஸ்ட்டாக வந்து ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25th ஃபிலிம் ஆகட்டும் இல்லை 58th ஃபிலிம், இந்த 2 ஃபிலிமுமே வந்து மோஸ்ட்டாக வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது. இந்த படம் வந்து ஹிட்டாக இல்லை ஃப்ளாப்பாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது முன்னாடி இந்த பார்த்தோம் ஒன்லைன் ஸ்டோரியை பார்த்துக்குவோம். இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டத்தில் ஒரு ஸ்கூல் வந்து இருக்குதுங்க. இந்த நீலகிரி மாவட்டத்தோட மலைப்பகுதி இருக்கும் இல்லையா, அதில் இருக்க ஒரு ஸ்கூல். ஸோ அப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து இமேஜின் பண்ண முடியும். ரொம்பவே அந்த நேச்சுரலோட ஒட்டி தான் வந்து அந்த ஸ்கூல் வந்து இருக்கும். பயங்கரமாக வந்து அப்படியே நேச்சுரல் சினாரியோவாக வந்து இருக்கும். அப்படி இருக்க ஒரு ஸ்கூலை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் சுற்றி இருக்க மக்கள், அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே 10 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே வந்து மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியாவாக வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோன் ஹீரோயின்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக போவாங்க, அங்கே வந்து ஒரு வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க. அப்போ வந்து நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. இதை யார் வந்து பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, அந்த அந்த ஏரியாவில் ஏன் எந்த மக்களுமே இல்லை, அந்த ஸ்கூலை ஏன் மூடினாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த பார்த்தோடைய மிச்சர் ஸ்டோரி. இப்போ இந்த பார்த்தோடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே பார்த்துக்குவோம். ஃபஸ்ட் இயர் பார்த்து எனக்கு என்ன தெரிஞ்சு பண்ணால், இந்த படம் சினிமாட்டோகிராஃபி சும்மா அழகு விட்டுருக்காங்க, சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். அந்த ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க முழுக்க வந்து ஒரு பயங்கரமான ஹாரர் இதாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது வந்து அவ்வளோ வந்து பயங்கரமாக வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே வந்து என்னென்ன அமாவசியமான விஷயங்கள் நடக்குதோ அது அவ்வளோ வந்து பயங்கரமாக சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு வேறு லெவல் ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லும் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. பார்த்தோம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து ரசித்து பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபியை வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் சினாரியோவெல்லாம் அவ்வளோ வந்து அழகாக வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அவ்வளோ வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. இந்த பார்த்தோட மெயின் ப்ளஸ்ஸே வந்து சினிமாட்டோகிராஃபி தான் அப்படின்னு சொல்லணும். செகண்ட் பாசிட்டிவ் அந்த மூவியில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு பண்ணால், இந்த பார்த்தோட ஸ்டோரி உண்மையிலேயே வந்து நல்லா எடுத்திருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லும். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போயே வந்து சொல்லியேன், முழுக்க முழுக்க ஒரு ஹாகாரத்துக்குலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து இருக்க போதில்ல. இந்த திட்டமே அந்த மூவி எப்படி இருந்துச்சு, ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட, அதே மூவி மாதிரி தான் இதுவும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாறி போகும், கடைசியில் அது வந்து வேறு பிளாட்டில் வந்து மாறி போயிடும். அதே மாதிரி தான் இந்த மூவி வந்து இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஹாகா மூவியாக இந்த படம் வந்து கண்டிப்பாக இருக்காது. அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏமாந்து தான் போவீங்க. ஸோ இந்த மூவி வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே டிஃப்ரெண்டாக வந்து மாறிடும் செகண்ட் ஹாஃபில். எப்பயும் வந்து ஒரு ஹாரர் மூவிக்கு என்ன ஸ்டோரி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும். பட் அவன் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணி எழுதிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஒரு பேருக்கும் அதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அதே தான் இங்கேயும். பட் அதை வந்து காட்டின விடம் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. கடைசியில் முடியும் போது அந்த ஒரு இம்பாக்டை வந்து நமக்குள்ளே கொடுத்தாங்க. அதுதான் வந்து எல்லா ஃபிலிம்ஸுக்கும் தேவையான ஒன்று. அந்த இம்பாக்ட் வந்து நிறைய ஃபிலிம்ஸில் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மிஸ் ஆகுது. பட் இந்த பாட்டில் அப்படி இல்லைங்க, அந்த ஒரு இம்பாக்ட் வந்து கடைசியில் பார்த்து முடிக்கும் போது எஸ் இது கரெக்ட் தான், இந்த பாட்டில் சொல்லது எல்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் வந்து நம்ம வரும். தேர்ட் பாசிட்டிவ் மூவியில் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த பார்த்தோட மியூசிக் உண்மையிலேயே அவ்வளோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். நிறைய இடத்துல அந்த ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க வந்து அந்த ஒரு த்ரில்லர்ஸ் வந்து இந்த மியூசிக் வந்து குதிச்சு, உண்மையிலேயே நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த பரபரப்பை வந்து இந்த மியூசிக் வந்து குதிச்சு. நிறைய இடங்களில் எப்பயுமே ஒரு சாதாரண சீனை கூட மியூசிக் வந்து வேற லெவலில் எடுத்து போயிடும். அதே மாதிரி தான் இந்த பாட்டிலும் ஒரு நார்மலான சீனை ஓரளவுக்கு அப்படியே ஒரு தூக்கி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த பார்த்தோட மியூசிக். இந்த பார்த்தோட ஃபஸ்ட் ஆஃப்லாம் ஒரு ஹோம் தியேட்டரில் பார்த்தா அவ்வளோ வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இவங்க ஒவ்வொன்றையும் வந்து குறித்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் அவ்வளோ வந்து பயங்கரமாக அது இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெகட்டிவை பார்க்க முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க, இந்த பார்த்த வந்து போனவனே அப்படியே டடால் புடால்லாம் வந்து போயாது. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க, பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து போகும், கொஞ்சம் போர் வச்சுக்கும். பட் அந்த 15 மினிட்ஸுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்க அந்த ஒரு பரபரப்பை வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த 15 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் வந்து படமே வந்து ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க இந்த பார்த்த. அதே மாதிரி இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஹாரர் ஃபிலிம் இல்லை, அதை வந்து நான் இப்போயே சொல்லிடுவேன். ஃபஸ்ட் நெகட்டிவ் அந்த மூவியில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்த வச்சுக்கோங்களேன் ஆஹா ஓஹோ அப்படிங்கிற
டயலாக்லாம் வந்து ஒன்றுமே இல்லைங்க, ரொம்பவே வந்து சிம்பிளாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னுமே கொஞ்சம் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், பிகாஸ் அந்த செகண்ட் ஹாஃபை வந்து நெருங்க நெருங்க நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிற கரெக்டாகவே வந்து தெரிஞ்சிச்சு. சரி இதான் கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும், இதனால் வந்து இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த மீதி இருக்க செகண்ட் ஹாஃப் வந்து பார்க்கும்போது அவ்வளோ வந்து இந்த த்ரில்னஸ் வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த விறுவிறுப்பு வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து இல்லை, நல்லாவே நமக்கு வந்து ப்ரெடிக்டபிளாக தான் வந்து இருந்துச்சு. அதை வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா பண்ணியிருந்தோம் இன்னுமே கொஞ்சம் வந்து நல்லா இருந்திருக்கும் இந்த படம். பட் அதை வந்து அவங்க பண்ணல. பட் இப்பயும் வந்து பிரச்சனை இல்லை, ஓகேவான படமாக இந்த பூமிகா வந்து இருக்குது. மொத்தத்தில் இந்த பூமிகா படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா அவங்களுடைய 25th ஃபிலிம் ஃப்ளாப் ஆகாமல் ஓரளவுக்கு வந்து தப்பிச்சு வச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஒரு நல்ல படம் கண்டிப்பாக வந்து எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம், கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே ஃபேமிலியோட பாருங்க, ஒரு நல்ல படமாக வந்து இருக்கும். இந்த படத்துக்கு ரேட்டிங் எவ்வளோ பண்ணால் கண்டிப்பாக வந்து 7 கொடுப்பேன். ஓகே, இந்த வீடியோ முடிச்சு நான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.